கஸ்தருக்கு ஸ்ரோத்திரம் கஸ்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வாரம் கதை கேட்குற எல்லாத்தையும் வாழ்த்துகிறேன் வாங்க கதை கேட்கலாம் இன்னைக்கு கத தலைப்பு என்ன தெரியுமா கஸ்தரிடத்தில் திரும்புங்கள் என்னது கஸ்தரிடத்தில் திரும்புங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை கத்தரை விட்டு பின்வாங்கி வரோம் இல்லையா அப்போ அவரை விட்டு வெளியில் வர வாழ்க்கையில் மறுபடியும் அவர்கிட்ட சேர்ற வாழ்க்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் கஷ்டத்தை திரும்பணும் கதை கேட்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில மோசிங்ஸ் ஒரு அண்ணனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார் ரேஸ் இந்த அண்ணன் வந்து எப்படின்னா அவங்க ஊர்ல எந்த பந்தயம் வச்சாலும் இந்த அண்ணா தான் ஃபர்ஸ்ட் போய் கலந்துக்குவாங்க கலந்துக்கிறது மாத்திரம் இல்லை ஃபர்ஸ்ட் இதான் ஜெயிச்சிட்டு வருவாங்க இவங்களுக்கு வந்து கார்னா அவ்வளோ பிரியம் எல்லா காரையும் அப்டேட்டடா சொல்லுவாங்க நீங்களும் அப்படி தானே இப்போ என்னெல்லாம் கார் இருக்குன்னு சொன்னால் நீங்களும் சொல்வீங்க இல்லையா அதே மாதிரிதான் அந்த அண்ணனும் அப்டேட்டடா வச்சுக்குவாங்க ஆனா என்னதான் எவ்வளோ காரை நேசிச்சாலும் அந்த அண்ணனுக்கு என்னன்னா காரில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் அந்த அண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷன் இந்த அண்ணன் எப்படின்னா எந்த பண்டையட்டுக்கு போனாலும் சரி எங்கே வெங்கிய வேலைக்கு அப்படின்னு போனாலும் ஃபஸ்ட்டு ரூட்டை நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க நேராக போயிட்டே இருக்கணும் இவங்களுக்கு இந்த ரிவர்ஸை போட்டு காரைட்டு திருப்புறது இல்லைன்னா யூ டேர்ன் போட்டு மறுபடியும் அப்படிலாம் இல்லை இவங்களுக்கு என்ன நான் ஒன்று செஞ்சேன்னா என்னது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது

ரூட்டெல்லாம் நல்லா பார்த்து வச்சுட்டாங்க ஒன்றுக்கு தடவை நல்லா பார்த்து நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த மோசஸ்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போம் த்ரீ டூ ஒன்

சரி எப்பவுமே ரைட் தான் கரெக்டுன்னு என்ன பண்ணாங்க ரைட்டான வழியை எடுத்தாங்க ரைட் சைட் வழியை அப்போ வலது பக்கம் போகும்போது அந்த அண்ணனுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்னது ஒரு டெட் எண்டு டெட் எண்ட்னா அதுக்கு மேலே வழியே கிடையாது ஒரு முட்டு செவருன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் நின்றுட்டாங்க இந்த அண்ணனுக்கு என்ன பிடிக்காது ரிவர்ஸ் எடுக்க பிடிக்கவே பிடிக்காது இல்லையா அதே மாதிரி யூ டர்ன் ஆப்ஷன் பிடிக்காது அந்த அண்ணன் என்ன நினைச்சாங்க நான் முடிவு தான் கரெக்டாக நினச்சிட்டு போனாங்க ஆனால் என்னாச்சு முத்து சண்டில் போய் இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த அண்ணனுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் இல்லை யூ எடுத்து என்ன பண்ணலாம் மறுபடியும் அந்த வழியில் போய் போயிருந்தா அந்த அண்ணன் சீக்கிரம் அந்த அந்த ஃபினிஷ் நின்னு தொட்டுருப்பாங்க ஏன்னா இந்த அண்ணாவோட ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களே கார்ல மற்ற காரில் ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்கு இந்த அண்ணா ஒரு நிமிஷம் தன்னுடைய இதில் நிதானிச்சு இல்லை நம்ம ரிவர்ஸ் எடுத்துட்டு போகலான்னு நினச்சிருந்தா அந்த கேமில் வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த அண்ணா தான் இருக்கிற முடிவு தான் கரெக்டு அப்படின்னு நினச்சேன்னா தெரியுமா போனாங்க அந்த கேமை விட்டே விளக்கிட்டாங்க நான் ரிவர்ஸ் எடுத்து தான் ஜெயிக்கணும்னா அப்படி எனக்கு ஒரு ஜெய இதே வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இதை எடுத்து போனாங்க தோட்டு போனாங்க அந்த அந்த மேட்ச் போட்டிங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு தடவை வரும் ஆனால் அந்த அண்ணாரில் என்ன பண்ணிட்டாங்க தனக்கு கிடைச்ச சான்ஸை தன்னுடைய சுய இதற்காக அதாவது நான் தன்னுடைய வைராகியத்துக்காக இழந்து போனாங்க அந்த பந்தயப் பொருளை இழந்து போனாங்க காரணம் ரிவர்ஸ் எடுக்க மாட்டேன்ட்டு இதே மாதிரிதான் பிள்ளைங்களா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்றோம் நம்ம ஒரு வழியில தப்பா போயிட்டோம்னா இதோடய வாழ்க்கை முடிஞ்சு நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு தவறான முடிவு எடுக்கிறோம் இல்லை நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு இன்னொரு சான்ஸை கொடுக்குறாங்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கஷ்டத்தை திரும்பி மறுபடியும் நம்ம வாழ்க்கையை புதுப்பிச்சுக்கலாம் நம்ம பாவத்துல விழுந்துட்டோம்னா நம்ம நரகத்துக்கு போகணும் இல்ல நம்ம ஏசப்பாட்டு திரும்பி ஆனோன்னா அவருக்கு நம்மளுடைய ரத்னால கருவி நம்ம சுத்திகரிக்க வளவராக இருக்காங்க நம்மளை பரிசுத்தப்படுத்தி பல்ல கொண்டு போவாங்க மோசன்ன மாதிரி என்ன என்ன பண்ணக்கூடாது தவறான முடிவில் நிலைச்சு இருக்க கூடாது இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாங்க எதையுமே மூணு இரவு படிச்சு பாருங்க சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார் இடோமிதத்தில் வருகிறோம் நீரைங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுல என்ன சொல்லியிருக்குன்னா கர்த்தர் கூப்பிடுறாரு சீர்கெட்ட பிள்ளைகள் என்கிட்ட வாங்க நான் உங்களை குணமாக்குவேன் உங்களை பரிஷ்ணமா வாழ வைப்பேன்ட்டு அதுக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்லணுமா இதோ முதத்தில் வருகிறோம் நீவே எங்கள் தேவனாகிய சொல்லணும் ஆனா நம்ம அப்படி சொல்றோமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏசப்ப எத்தனையோ மெசேஜஸ் மூலமா சண்டே ஸ்கூல் மூலமா நிறைய வசனங்கள் மூலமா நம்ம கிட்ட பேசுறாங்க ஆனா நம்ம கத்து திரும்பி போறோமா யோசிச்சு பாருங்க வேதத்துல ரெண்டு அண்ணாவும் பார்க்க போறோம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா காயின் காயின் என்ன பண்ணாரு தன்னுடைய சகோதரனை கொன்னாரு இல்லையா கொன்னுட்டு மனம் திரும்பினாங்களா கத்தர் வந்து கேட்கும் போதா தானே என்ன சொல்றாங்க ஆஹ் எங்க ஆபேல் அப்படின்னோடனே எனக்கு தெரியாது நான் என்ன காவலாளியான்னு கேக்குறாங்க அப்போ கர்த்தர் சொல்றாரு ஆஹ் அவன் ஆபேல் வரிய ரத்தம் கேக்குது அப்படின்னே ஆஹ் அவன் ரத்தம் நீ செஞ்சதுனால நீ வந்து பூமியில நிலைவிட்டு அழகு அழைகிறவனா இருப்பான்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான் என்ன தெரிய உன் சகோதரனுடைய ரத்தத்தை இந்த பூமி வாங்கினால நீ என்ன பண்ணுவ இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்ப நீ வந்து நிலத்தை பயிரிடும்போது உனக்கு பலன் கொடுக்காது அலைகிறோம்னா இருப்பேன்னு சொல்லும் போது காயின் வந்து என்ன சொல்றா தெரியுமா நீ நீங்க வந்து எனக்கு கிட்ட சாபம் தண்டனை வந்து என்னால தாங்க முடியாது நான் என்ன கண்டுபிடிக்க கொண்டு போடுவானேன்னு தான் சொன்னானே ஒழிய கத்தாவே என்னை மன்னிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் தம்பியை கொண்டுட்டேன் கடைசி வரைக்கும் ஒட்டுக்கவே இல்லை கற்று தண்டனை கொடுத்த போது கூட மன்னிங்கன்னு சொல்லவே இல்லை ஆனா கெட்ட குமாரன் நீங்க லூக்கா பசனஞ்சில படிக்கலாம் கெட்ட குமாரன் என்ன பண்ணாங்க என் தகப்பன்ட்ட சொட்டெல்லாம் புடுங்கிட்டு வேற தேசத்துக்கு போனாங்க பணத்தை அழிச்சாங்க ஆனா உணர்வு வடைஞ்சாங்க அந்த பன்னியோட டவுட்டை சாப்பிடும்போது போது அதுக்கு கூட ஆசையாக இருந்தாங்களா ஆனால் உங்களுக்கு அது கிடைக்கல உங்களுக்கு தெரியுமா பிள்ளைங்களா அப்போ அந்த அண்ணா என்ன தெரியுமா சொன்னாங்க கேட்ட குமாரன் நான் எங்கள் அப்பா கிட்டே போய் தகப்பனே பரட்டுக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் இங்கே வந்து உங்க பிள்ளைன்னு சொல்றது கூட எனக்கு என்ன இல்லை நான் பாத்திரவான் அல்ல கூ என்ன ஒரு கூலிக்கார நான் ஒரு வேலையால வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் தகப்பன்ட்டு ஓடி போறாங்க ஓடி போகும்போது அது தகப்பனை என்ன தெரியுமா பண்ணுறாங்க அவர் பக்கத்துல வந்தோனே அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு முட்டம் கொடுக்குறாரு முட்டம் கொடுத்து என்ன தெரியுமா பண்ணாங்க தன்னுடையவே அப்போ வந்து கெட்ட குமாரன் சொல்கிறாங்க தகப்பனே நான் வந்து பரவாயில் பரட்டுக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் நான் வந்து இவங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறது எனக்கு தகுதி இல்லை என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்க நாங்கள் ஆனால் தகப்பனை என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ணும் வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுங்க இவன் கைகளில் வந்து என்ன போடுங்க மோர்தம் போடுங்க இவன் காலைல பாதரைச்சிகளை போடுங்கன்ட்டு அவன் இழந்த ஸ்தானத்தை கொடுக்குறாங்க தன்னுடைய பிள்ளையை மறுபடியும் ஏற்றுக்கொண்டாங்க உயர்த்தி வச்சாங்க வேலை காரணம் வைக்கல இதுதான் தகப்பனுடைய அன்பு இதான் நம்முடைய பிதாவின் அன்பு பிள்ளைங்களா நீ கேசப்பா நம்ம எல்லாத்தையும் பார்த்து கூப்பிடுவாங்க தான் நமக்கா ஒரு ரத்தத்திலேயே சின்னாது இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லுவாங்க என்கிட்ட வாங்க பிள்ளைங்களா நான் என்ன பண்ணுவேன் குணமாக்குவேன்ட்டு நம்ம அவர்கிட்ட போகணும் நம்ம பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினாள் பன்னெண்டுல இருக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நமக்கு எல்லா டைமும் நம்ம எடுக்கிறது கரெக்டான டிசிஷன் தோணும் ஆனா எல்லாமே அப்படி இருக்காது நீரின் வழியில் தான் ஜீவன் உண்டு அந்த வழியில் மரணம் இல்லைன்ட்டு நீரின் வழிகள் பன்னெண்டு இதை விட்டுட்டு இருக்கோம் நம்ம கண் மாதிரியும் ரெண்டு வழி இருக்கும் ஒருவேளை இங்கே இப்போ தப்பான ரூட்டில் போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா மோசம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ரிவர்ஸில் வந்து நல்ல வழி நீரின் பாதையில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் இன்னைக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா தவறான வழியில் மறுபடியும் ஏசப்பாட்டை வாங்க ஏசப்பா வந்து நீரின் வழியில் நடங்க உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதைத்தான் இன்னைக்கு கத்துறது விரும்புகிறாரு இன்னொரு வசனம் இருக்குது ஓசியா பதினாலு நாளில் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு எப்படி கெட்ட குமார்னு தன் தகப்பன் கிட்ட வந்தோடனே தகப்பன் பனிஷ் பண்ணலை மாறாக அவங்கள வந்து உயர்த்தி வச்சாங்க இன்னைக்கு நம்ம பிதா கிட்ட ஏசப்ப கிட்ட போகும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் சீர்கேட்டு எல்லாம் குணமாக்குவாராம் நம்மளை மனப்பூர்வமா சிநேகிப்பாரு அவருடைய கோபம் நம்மள விட்டு நீங்கிச்சான் நம்ம மேல அந்த கோபம் என்ன ஆகுமா விட்டு போயுமா மனப்பூர்வமா சிநேகிப்பாராம் நம்ம கூட என்ன பண்ணுவோம் யாராவது கொஞ்ச நாள் கழிச்சு நீ அந்த தப்பு வந்தானேன்னு மறுபடியும் சொல்லி காமிப்போம் ஆனா அப்படிதான் அப்படி கிடையாது அவருடைய முருகக்கு பின்பாக இருந்து விட்டாராம் ஏசப்பா ரத்தத்தாலும் கழுவி சுத்திகரித்தாராம் எவ்வளவு பெரிய அன்பு அந்த அன்பு தான் என்ன பண்ணிருக்க நம்ம பாவம் நம்ம தான் பாவம் செஞ்சோம் ஆனா ஏசப்பா தன்னுடைய சிலுவையில இவருக்கு அலங்கி நீட்டி நம்மளுக்காக அக பலியானாரு இன்னைக்கு நமக்காக உயிர்த்தெழுந்தும் இருக்காது இன்னைக்கு குணம் இன்னைக்கு கத்திரிட்ட வருவீங்களா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு நான் உங்க பாவங்களை மன்னிப்பேன் உங்களை குணமாக்குவேன் உங்களை மனப்பூர்வமா சிநேகிப்பேன் என்கிட்ட வாங்கன்னு கத்த கூப்பிடுறாரு வருவீங்களா நீங்க நினைக்கிறீங்களா தப்பு பண்ணிட்டேன்ட்டு அப்படியே இருந்தாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு மோசாரம் என்ன பண்ணலை ரிவர்ஸில் வந்து அந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டியவங்க என்ன பண்ணலை இழந்து போனாங்க காரணம் நல்ல வழியை வந்து அவங்க சேரலை சரியான வழியில் வந்து சேரலை அதே தப்பு நீங்க செஞ்சிடக்கூடாது கூடாது இன்னைக்கு கஷ்ட விதத்தில் திரும்புவோம் வாங்க நம்ம கத்து கூப்பிடுவாங்க நம்மளை குணமாக்குவாரு நம்ம சொல்லாம இன்னைக்கு என்ன வியாதியா இருக்கட்டும் பாவத்தினால இருக்கட்டும் இல்ல சாபத்தினால இருக்கட்டும் கத்திரத்துல நம்ம திரும்பும் போது நம்ம எல்லாத்திலிருந்து நம்மளை விடுதலை விடுதலையாக்கி குணமாக்குவாரா நம்ம ஆத்மாவும் குணமாக்குவாரு நம்ம இறுதியிட்ட சுத்தமாக்குவாங்க ஜெர்மன்லாமா அர்ப்பணிக்கலாமா கத்திரத்தை திரும்புவோமா என் அப்பா அம்மா டிவில கீழ்ப்படலனால இன்னைக்கு ஏசப்போட ஒப்பதாவாகி நல்ல பிள்ளைங்கலாம் நடங்க சரியா ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பல்லோ இந்த அருமையான நாளுக்காய் வேலைக்காய் சுற்றமையாம் இன்னைக்கு நல்ல தலைப்பு கொடுத்தீங்க கஷ்ட இடத்துல திரும்புவோன்ட்டு ஆமா அப்பா இன்னைக்கு நாங்க கும்பிடத்துல நாங்கள் திரும்புகிறோம் ஐயாம் அப்பா இன்னைக்கு கெட்ட குமார எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டீங்க நாங்க இன்னைக்கு கும்பிடத்துல வருகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க இசைப்பான் நீ நாங்க நீதியின் பாதையில நடக்க உமக்கு பிரியமான வழியில் நடக்க கிடைச்சீங்க இசப்பா எங்களுக்காக நீங்க சிலுவையில மரித்தீங்களை இசைப்பான் எங்களுக்காக நீங்க ஜீவனோட இருக்கீங்க அந்த இடத்தையும் எங்களை கழுவி சுட்டிகரிக்கட்டும் எங்களை மனப்பூர்வமாக நீ நமக்கு நான் இனிமேல் நாங்கள் தவறு செய்யாதபடி கொள்ளுங்க நாங்கள் உமிதத்தில் வருகிறோம் தேவனே நீரே எங்கள் கர்த்தர் நாங்கள் அதை உண்மை தொழுது கொள்ளுகிறோம் உதவி பதீஷ்டமா இதை பிடிச்சிய போய் நன்றி கெட்ட குமாரி மறுபடியும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த தேவன் எங்களையும் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறக்காய் நன்றி நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ராசரிக்க பொற்காய் ஸ்ரோத்தமையாம் காயனை போல எங்கள் குற்றங்களை மறைக்காதபடி நீ கும்பிடத்தில் ஒப்புறவாக இருக்கிறதே பாராட்ட തിനേരെ മക ശ്രോതനഗതവൈ ഉട്ടുകൊല കരിബൈ പാറക്നീലെ നഞ്ചനങ്ങ തപ്പ് സെഞ്ചം ഇക് എങ്ങ പാ അവങ്ങളെ മന്നി തുയ്തബലിയാൻ ശ്രോതൈ സപ്പാ മരിയതെങ്കലെ കലിവിസിറ്റി ഘ് കനണ്ടി പടകമൻ പസ്തനാ ഖുറാനു ഖരീഫ് സമയം പസ്താന റേ ഗം ഇന പഞ്ചീദ് കൻഡുയി സ പെഹില പൻ പിസ് കണ്ടി പടാനി തംഗൽ ജപതി കിത് ബൽതൻ ദാസ്തി കിൽ കണ്ടി ടാപ്നേ പടകമൻ പസ്താന ഖുറാനു ഖരീഫ് സമയം പടയ ബി സഹലതുൽ ഗൻവലി ഖരീഫ് സമസ്തവേ ബീത് പദം രശമൽ ക്രീഫ് തുനീഡിങ് ഗം തജുഗ്ലമെൻ്റ് തംഗാ ദേത്ര കരം നക്ഷനാപ് ദാവേ ആമീൻ கஸ்டத்துல திரும்புவோம் கஸ்டர் நம்மளை குணமாக்கு திரும்பிட்டோம் குணமாக்கிட்டாரு நம்மளை மனப்பூர்வமா சிநேகிக்கிறாரு ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு அவர் அதனால நம்மளுக்காக சில் பலியானாங்க இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க திரு என்ன பண்ணோம் பரிஷ்டமா ஆவாளுங்க நீரின் வழியில வந்து சேருங்க நீங்கள் சேர்ந்துட்டீங்க நெக்லேஜி நம்ம எல்லாருக்கும் உண்டு கர்த்தருக்கு சுத்தமான ஆசர்வாறு இன்னொரு கடையோடு சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக